இல்லை ராமு, நில்ல. எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுற? நான் பின்னாடி தெரு கணேசன் இல்லை, விஷம் குடிச்சு இறந்துட்டாருண்ணே. ஏன்? கடன் தொல்லண்ணே. ஓ, ஏண்ணா அங்கே செத்துட்டாருங்கிறேன் லூஸ் மாதிரி சிரிச்சிட்ருக்க. சிரிக்காமல் என்னெல்லாம் பண்ண சொல்லுற? நம்ம ஊரில் விவசாய சாகர்னா புதுசா? கடந்த 10 வருஷத்தில் 2400 மேலே விவசாயம் செத்துருக்காங்க. காரணம் கடந்துள்ள தான். விவசாயமும் விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லா இருக்கும்னா ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று, விவசாயம் பண்ணுறவங்கள கவர்மெண்ட் அதிகாரியாக அறிவிக்கணும். ரெண்டாவது, விதைச்சவனே விலையை நிர்ணயம் பண்ணணும். விவசாய குடும்பம் நம்மளுக்கு தலைமுறை தலைமுறையாக சோறு போட்டு வந்தவங்க. இன்றைக்கி அவங்க தெருவில் இறங்கி போராடுறப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஐபிஎல் பார்த்துக்கிட்டு ட்விட்டரில் சேவகர் கட்சன் ட்விட் போட்டுட்டுல இருந்தோம். இப்போ என்ன தான் சொல்ல வர? விவசாயம் மட்டும்தான் தான் சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்காக மண்ணில் போடுறோம். ஆனால் அவங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலை. போடா சரிண்ணா, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வந்துடு. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் நம்ம சொல்கிறோம். ஆனால் விவசாயம் வளர்றதுக்கு நம்ம எத்தனை பேர் முயற்சி பண்ணோம்? இன்றைக்கி ஒரு விவசாயி செத்தா 40,000 பேர் சாப்பிட முடியாது. ஒரு நாள் எல்லாரும் விவசாயத்தை தேடி போவோம். அப்போது விவசாயமும் இருக்காது, விவசாயியும் இருக்க மாட்டாங்க.